வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது பைத்தான் சாப்டர் 10, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படித்தது தான். ஸோ இந்த நாட் அண்ட் ஆர் இதை பற்றி தான். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வில் ஃபிக்ஸ் சம் வேல்யூஸ் ஏ ஈக்குவல் டு 5 அண்ட் பி ஈக்குவல் டு 10, ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் எழுதலாம். ஏஃப் If A is greater than B, okay, then print I am fine something okay. So இப்போ Aங்கிற வேல்யூ என்ன, 5 இஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்றது கண்டிஷன் வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ பாருங்க, ஐ வில் நாட் கெட் எனி அவுட் புட் ஹியர். சி, ஏன்னா கண்டிஷன் வந்து அங்க ட்ரூ. பட் இதே நம்ம இந்த ஆப்ரேட்டரை வந்துட்டு லெஸ் தென் ஆப்ரேட்டரா மாத்தும் போது டெஃபினெட்லி வில் கெட் அவுட் புட், பிகாஸ் கண்டிஷன் வந்து அங்க ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸ், ஆனா இது இஃப் பொறுத்த வரைக்கும் ட்ரூ, பிகாஸ் ஏ இஸ் லெஸ் தென் பி. ஆமா, 5 விட 10 வந்து கம்மி தான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது கண்டிஷன் அந்த இது ஃபால்ஸ் ஆகுது, அப்போ ரன் ஆயிடுது உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் கிரேட்டர் தென்லேயே இருந்து எனக்கு வந்துட்டு அவுட்புட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷன் நிச்சயமா ஃபெயில் ஆகணும், நீங்க கொடுக்குற கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் நாட் ஆப்ரேட்டர். இப்போ இஃப் நாட் அப்படின்னு நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணும்போது ஐ வில் கெட் தி அவுட் புட், இந்த ஆப்ரேட்டரை மாத்தாமலே எனக்கு கிடைக்கும். இந்த ரீசன் என்னன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வரும், அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆனாதான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் நாட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் நாட் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ட்ரூவாக மாற்றும், ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸாக மாற்றும். ஸோ அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இதில் ஒரு ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டுமே ட்ரூ ஆனாதான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி காட்டும், இல்லைனா ட்ரூ சொல்லி காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெர்மினல்லே பார்க்கலாம், பாருங்களேன். 20 இஸ் கிரேட்டர் தென் 10, ஓகே, இது வந்து ட்ரூ. ஓகே, இன்னும் ஒன்று, 30 இஸ் கிரேட்டர் தென் 10, ஓகே, இது என்ன ட்ரூ. இப்போ நம்ம உள்ளார அண்டை கொண்டு வரும்போது இப்போ நமக்கு என்ன ட்ரூன்னு ஆன்சர் வரும் பாத்தீங்களா? இப்போ அதே தானே ஒரு கண்டிஷனை ஃபால்ஸா மாத்துறேன். சோ இப்போ என்ன பண்ணிரேன், இந்த கண்டிஷனை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிரேன், லெஸ் தென் மாத்தி விட்டுறேன். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ், 30 இஸ் லெஸ் தென் 10 வந்துட்டு ஃபால்ஸ், என்டர், ஃபால்ஸ் வருது பாருங்க, ரைட்? அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகணும், அப்பதான் ட்ரூ கிடைக்கும், அப்பதான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சோ இப்போ என்ன பண்றேன், இஃப், ஓகே, நான் அதே இதை எடுக்கிறேன் பாருங்க, எதையும் மாத்தல பாருங்க. சி, 20 இஸ் கிரேட்டர் தென் 10, ட்ரூ கண்டிஷன், அண்ட் ஓகே, அண்ட் 30 இஸ் கிரேட்டர் தென் 10, இதுவும் ட்ரூ கண்டிஷன். இஃப் ட்ரூ தென் வாட் யூ வில் டு பிரிண்ட் இஸ் பிரிண்ட் ஐ ஆம் doing good. Okay, so let's run it. See, ரெண்டு கண்டிஷன் ட்ரூ, அதனால எனக்கு வந்து உள்ள எக்ஸிகியூஷன் நடக்குது. இப்போ இத நான் ஃபெயில் பண்றேன். ஓகே. இத நான் இப்ப ஃபெயில் பண்றேன். பாருங்க. I'm not getting any output. The reason and operator இருக்கிறதுனால இந்த ரெண்டு இதுவும் ட்ரூவா மாறணும், இதுவும் ட்ரூவா மாறணும், அப்பதான் நமக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ ஓவராலா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகி ஆனா மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு ரன் ஆகும்.
சோ இது இது வந்து விஷயம். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஆர் ஆபரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஆர் ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க. சேம் ஹியர் சேம் திங். அதையே நான் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூ ஆபரேஷனா, சோ இங்க என்ன பண்றோம், ஆர் போடுறோம், ரெண்டுமே ட்ரூ. ஓகே எனக்கு ட்ரூ கிடைக்குது. இப்போ ஒரு இதுல நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் மாத்தி விடுறேன். இப்ப பாருங்க இப்பயும் ட்ரூ தான் கிடைக்குது. ஏன்னா ஆர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்தாலே போதும், அது ட்ரூவா மாறிடும். இப்ப நான் ரெண்டுத்தையுமே வந்து ஃபால்ஸ் மாத்தினேன் அப்படின்னா ஐ வில் கெட் ஃபால்ஸ் பாருங்க. ஓகே சேம் திங் வி கேன் இம்ப்ளிமெண்ட் ஹியர். இஃப் 20 இஸ் கிரேட்டர் தென் 10 ஆர் ஏதாவது ஒன்று அல்லது. ஓகே சோ 30 இஸ் லெஸ் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் ஃபைன் ஆல் ஃபைன் பிரிண்ட் ஆகுது. த ரீசன் இஸ் பாருங்க 20 இஸ் கிரேட்டர் தென் 10 ட்ரூ. 30 இஸ் லெஸ் தென் 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ எப்படி வந்து 30 வந்து 10 விட குறைவான நம்பர்னு சொல்ல முடியும் ஓகேங்களா? ஸோ அதனால ஒரே ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆனாலே இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரூங்கிற வேல்யூ செட் பண்ணிடும். அப்போ இஃப் ட்ரூ ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிஷன் வந்து ரன் ஆகும், கீழே இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே ஸோ ஆர் ஆப்ரேட்டர் ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஆரையும் அண்டையும் வந்து எப்படி கம்பைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I'm going to create new file. See. Combo. C-O-M-B-O. லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட். ஸோ இப்போ கண்டிஷன் ஏஎஃப் ஓகே ஏஎஃப் 10 இஸ் கிரேட்டர் தென் 5 கண்டிஷன் ட்ரூ. ஓகே அண்ட் அண்ட் 5 இஸ் லெஸ் தென் 6 ரெண்டு கண்டிஷன் ட்ரூ சரிங்களா? ட்ரூ. ஓகே இப்போ ஆர் ஓகே ஆர் இந்த இடத்துல ஓகே 1 சாரி இந்த இடத்துல என்ன பண்ணா 2 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு செட் பண்ணிட்டு ஓகே அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா 10 இஸ் லெஸ் தென் 5 கடைசி கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இது ட்ரூ இது ட்ரூ, அதனால இது மொத்தமா என்ன ஆயிடும், ட்ரூ ஆயிடும் சரிங்களா? இது ட்ரூ இது வந்து ஃபால்ஸ், அப்போ இது மொத்தமா ஃபால்ஸ். அப்போ இந்த பக்கம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த பக்கம் ட்ரூ இந்த பக்கம் ஃபால்ஸ். இப்போ ஆரை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு விஷயம் ட்ரூ ஆனாலே ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருமா, அதனால நமக்கு அவுட் புட் வரும் பிரிண்ட் ஆர் இஸ் working fine. Let's run it. சரி பாருங்க ஆர் வந்து ஒர்க் ஆகுது கரெக்டுங்களா? ஸோ மெயினான ஒரு விஷயமே அண்டையும் ஆரையும் நம்ம வந்து காம்போ பண்ணுறது தான். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிஷன் ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஆர் வந்து ஏதாவது ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கணும், எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது வந்து வராது. ஓகே, ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் அண்டு அண்டு நார் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.